இந்தியாவில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச காண்டாமிருக தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் அல பதிவில், நமது கிரகத்தின் சிறப்பு வாய்ந்த உயிரினமான காண்டாமிருகங்களை பாதுகாப்பதில் உறுதியேற்போம் என்று அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக காண்டாமிருகங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களின் தாயகம் இந்தியா என்பதில் பெருமை கொள்வதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அசாமின் காசிரங்கா வனவிலங்கு சரணாலயத்திற்கு அனைவரும் சென்று பார்வையிடுமாறு தான் கேட்டுக்கொண்டதையும் நினைவு கூர்ந்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் உள்ள சபிதா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ரத்னகிரி சித்தர் மௌனகுரு பாலமுருகன் அடிமை சுவாமிகளின் திருவுருவ சிலையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், கல்வி நிறுவனங்கள் நல்ல படிப்பை கற்றுக் கொடுப்பது, கேம்பஸ் வேலை வாங்கி கொடுப்பது ஆகியவற்றுடன் குடும்பத்திலிருந்து கற்கக்கூடிய விஷயங்களையும் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மனதில் உள் ஆத்மசக்தி வர வேண்டுமென்றால் தெய்வீகம் மூலமாகத்தான் வரும் என்ற நிர்மலா சீதாராமன், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஆத்மசக்தி வளரும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சவிதா கல்லூரியின் வேந்தர் வீரையன், ரத்னகிரி தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள், திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நெல்லை வந்த அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 10 கோடி உறுப்பினர்களுடன் உலகத்திலேயே அதிகமான தொண்டர்களுடன் இருக்கும் ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உள்ளது என்றார். நாடு முழுவதும் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலம் 11 கோடி பேரை இணைக்க இலக்கு வைத்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் மட்டும் 1 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். தற்போது நடைபெறவுள்ள 4 மாநில சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக அமோக வெற்றி பெறும் என்ற அமைச்சர், அது மட்டுமல்லாது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். இந்த நிகழ்வின் போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், மாவட்ட தலைவர் தயாசங்கர் உட்பட பலர் உடனிருந்தனர். ஜம்மு காஷ்மீரில் நிகழ்ந்த ஊடுருவல் முயற்சியை எல்லை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய எல்லை பாதுகாப்பு படையின் ஜம்மு IG DK பூரா, நேற்றிரவு எல்லைப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான நடமாட்டம் எல்லை பாதுகாப்பு படையினரால் கண்டறியப்பட்டதாகவும், உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அந்த பகுதி முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது AK-47 இயந்திர துப்பாக்கி, 2 பிஸ்டல்கள் அடங்கிய பை கைப்பற்றப்பட்டதாகவும் IG தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பசுமை மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டத்தை மண்டல நகரமைப்பு திட்டக்குழு உறுப்பினர் SM மதுரா செந்தில், நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 4 முதல் 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 2.5 கிலோமீட்டர் தூரம், 15 வயதில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு 5 கிலோமீட்டர், அதற்கு மேல் வயது உள்ளவர்களுக்கு 10 கிலோமீட்டர் தூரமும் போட்டி நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருகனஹள்ளி பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் பின்பக்கமாகவே ஓடி 5 கிலோமீட்டர் தூரம் கடந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரீகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் தூத்துக்குடியில் நடைபெற இருக்கும் 3வது தூத்துக்குடி நெய்தல் கலை திருவிழாவிற்கான ஏற்பாடு நிகழ்ச்சிகளை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச்செயலாளருமான கனிமொழி இன்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மற்றும் மற்ற அதிகாரிகள் உடனிருந்தனர். சென்னையில் நடைபெற்ற பங்களாதேஷிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. 4வது நாளான இன்று பங்களாதேஷ் அணி தனது 2வது இன்னிங்ஸில் 234 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் இந்திய அணி 280 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முன்னதாக 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்வதாக இந்திய அணி அறிவித்தது. ரிஷப் பந்த், சுப்மன் கில் ஆகியோர் சதம் அடித்து ரசிகர்களை மகிழ்வித்தனர். இதையடுத்து 515 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி தனது 2வது இன்னிங்ஸில் 234 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அபாரமாக விளையாடிய இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இவர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்.